ஞாயிற்றுக்கிழமை இருந்து பார்த்தோம் என்றால் நம் பாம் சண்டேவை ஆரம்பித்து நம் பரிசுத்த வாரத்தின் முதல் நாளை முடித்து இன்று மூன்றாவது நாளிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அமேன். கர்த்தர் கரம் நம்மத்தியில் இருக்கிறது. அநேகர் வேலையை முடித்துட்டு பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்பீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இன்பது இன்பமானது. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஒரு மனுஷனுடைய குரலை கேட்க வரவில்லை, கர்த்தருடைய குரலை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மத்தியில் இடைப்படுவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, அந்த நாளிலுக்கூட இயேசுவே எங்களை மறைத்துமை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே, இந்த பரிசுத்த நாளிலே ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. யோவான் 8:32 சொல்கிறது போல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்கள் ராஜா. ஆண்டவரே, யோவான் 8:35 சொல்கிறது போல, குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்கள் ராஜா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி. அப்படியாக உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கும் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும் ராஜா. அடியனை மறைத்து கர்த்தருமை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அங்கு விதைக்கப்படுகிற வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ராஜா. வார்த்தையானதை சத்துருவானன் திருடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை குறித்து நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, பிதாவே, நீதிமொழி ஆண்டவரே 1:7 சொல்கிறது, தேவனுக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி உம்முடைய ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை நடத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். அமேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம் திருச்சபையானது இந்த வாரம் முழுவதும் நமக்கு சுவிசேஷங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த பரிசுத்த வாரத்தை நாம் கடந்து போவதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசேஷமாக இந்த 7 நாட்கள் பார்த்தோம் என்றால், கோஸ்பல், அதாவது சுவிசேஷம், கர்த்தருடைய சுவிசேஷம். கோஸ்பல் என்று சொல்லும் பொழுது 4 நற்செய்திகள் இருக்கிறது. மத்தியு, மார்க், லூக், யோவான், ஜான். இந்த 4 சுவிசேஷங்களின் அடிப்படையிலே நாம் இந்த பரிசுத்த வாரத்தின் வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நேற்று சன்வே சோச்சில் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வசனத்தை ஒட்டி யோவான் 12:27-36 நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 12:27. யாராவது ஒருவர் உங்களிலே சத்தமாக வாசிப்பீர்களானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். 27, யாராவது வாசிக்கிறீங்களா? இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனம் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் இந்த வேளையில சொல்லுகிறார், என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ அப்படின்னு சொல்றார். பிதாவே, பிதாவை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார், என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்து அடுத்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அவர் எந்த வேலைக்குள் வந்திருக்கிறார் அப்படி என்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்மை இரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நமக்காக சிலுவை மரத்திற்கு போவதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்கிறது, இதற்காக இந்த வேலைக்குள் வந்தேன். அல்லேலூயா. நான் இதற்காகத்தான் இந்த வேலைக்குள் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, பிதாவை நோக்கி சொல்றாரு, என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பிதாவே,
அங்க சொல்றாரு, பிதாவே இந்த வேலையை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ. அப்ப இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சிங்க, இந்த பாத்திரத்திலிருந்து என்னை நீக்கி போடுங்க, இந்த பாத்திரம் எனக்கு வேணா அப்படின்னு நான் சொல்வேனோ அப்படின்னு கேட்கிறாரு. ஒருவேளை இயேசு இந்த சிலுவைக்கு போகாட்டினாக்கா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. இயேசு சிலுவைக்கு போகும்படியாகவே பிதா அவரை கைவிட்டார். ஆமென். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா 54:7. ஆமென். தன் ஒரே பேரான குமாரனை பிதா கைவிட்டார். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. இங்க பிதா சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்ப இயேசு ஆண்டவர் இந்த இடத்துல கைவிடப்படணும். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் இடத்துல கைவிடப்பட்டாதான் நமக்கு ரட்சிப்பு. ஒரு இமை பொழுது அவர் கைவிடப்படணும். பிதாவை நோக்கி அவர் சொல்றாரு, இந்த வேலைக்காகத்தானே நான் வந்தேன், இந்த வேலைக்குள் நான் வந்தேன்னு சொல்றாரு. நான் பாடுபடுறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன், என் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தேன். பிதாவே, அங்க வசனம் சொல்லுது பாருங்க, பிதாவே என் ஆத்துமா கலங்குகிறதுன்னு சொல்றாரு. என் ஆத்துமா கலங்குகிறது. ஏன்னா பிதா அவரை கைவிட போறாரு. ஏன்னா நம்ம ரட்சிக்கும்படியாக, நம்ம பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, ஒரு பாவமும் அறியாத இயேசு நமக்காக பாவமானார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்தில் பிரியமானவர்களே, இயேசுடைய ஜெபம் நமக்காக, என்னை கைவிடுறீங்களப்பா, அவர் கைவிட்டார். அவர் கைவிட்டா தான் இவர் சிலுவைக்கு போக முடியும். அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போனாதான் நமக்கு ரட்சிப்பு வரும். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த வாரத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், என்னுடைய பாவத்திற்காக. நான் பாவத்தில் மரிக்க கூடாது என்பதற்காக எனக்காக ஒருவர் பாவமானார். அவர் பாவமே அறியாத ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பிதா அவரை கைவிட்டார். ஏன்னா அவர் அந்த வேலைக்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வசனங்களை பார்ப்போமே. வசனம் 28, அதே யோவான் 12:12. வசனம் 27 வாசித்தோம் இல்லையா? இப்ப வசனம் 28 பார்ப்போம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றேன். ஆமென். இப்பொழுது மகிமைப்படுத்துகிறேன், இப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோவான் 17:5 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 17:5. பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உமிழத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சொல்கிறது, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. அப்ப இந்த மகிமை எப்ப உண்டாக்கப்பட்டுச்சு? உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே. பிதா சொல்றாருல, என்னை மகிமைப்படுத்தும், இப்பொழுது நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்றாருல. அல்லேலூயா. அப்ப இந்த மகிமை எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே இந்த மகிமை அவருக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, மறுபடியும் வாசிங்கக்கா இந்த வசனத்தை. 17:5 வாசிங்க. பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்மிடத்தில் நீர் என்னை மகிமைப்படுத்தும். ஏன்னா இந்த மகிமை உலகம் உண்டாவதற்கு முன்னதாக உண்டாயிற்று. அதான் இயேசு அவர் சிலுவை பாடுவதற்கு போறதுக்கு முன்னதாகவே இங்க வசனம் சொல்லுகிறது. 28 சொல்றாரு, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே என்னை நீங்க மகிமைப்படுத்திட்டீங்க.
உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே என்னை நீங்க தெரிந்து கொண்டீங்க. நான் இந்த ஜனங்களுக்காக மரிக்க போகிறேன் என்று சொல்லி உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே ஒருவர் வரணும் இந்த பூமிக்கு நம் பாவங்களை ரட்சிப்பதற்கு. பழுதற்ற ஆட்டுக்குட்டி வரணும், பாவம் அறியாத ஒருவர் வரணும். அல்லேலூயா, ஆமென். அதான் அவங்க சொல்றாரு, 28 சொல்றாரு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும், இப்பொழுது மகிமைப்படுத்தினேன் அப்படின்றார். இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் என்னை மகிமைப்படுத்திட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிதாவுடைய இயேசுவின் ஜெபமாக இருக்கிறது. பிதாவின் மத்தியில அவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னதாகவே பிதாவை மகிமைப்படுத்துகிறார். என் வேலை இன்னும் வந்துருச்சுப்பா, என்னை ஆயத்தப்படுத்தினீங்களே, என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தீங்களே, அந்த வேலை வந்துருச்சு, அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். இப்ப அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அங்க வசனம் சொல்லுது, 26 நான் பார்த்தால இந்த வேலைக்குள் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வேலைக்காக நான் வரல, இந்த வேலைக்குள் இதற்கு தான் என்னை ஆயத்தப்படுத்து நீங்க உலகம் உண்டாடுறதுக்கு முன்னதாகவே. அல்லேலூயா, ஆமென். வசனம் 29 பாப்போம். அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். அம்மா 20-30 வாசிங்கம்மா. இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகல, இது உங்கள் நிமித்தமே உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 31, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு நியாயம் தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். எப்படி இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அந்த உயர்த்துதல் அவருடைய அன்பு நம்மை இழுத்துக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. என்னோட 32 வாசிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். நான் பூமியில் உயர்த்தப்படும் பொழுது, நான் சிலுவைக்கு போகும் பொழுது, சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாத்தையும் நான் என் வசம் இழுத்துக் கொள்வேன், எல்லாரையும் என் பக்கமாக நான் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு ஆண்டவர் இதற்காகத்தான், தம் சிலுவைக்கு போவதற்காகத்தான், நம்மளை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அவருடைய அன்பு, அவர் பூமியில் உயர்த்தப்படும் பொழுது எல்லோரையும் என்னிடத்திலே இழுத்து கொள்வேன். ஆமேன். அவர் பக்கமாக இன்றைக்கு எல்லாரையும் அவர் இழுத்து கொண்டார். இன்றைக்கு சிலுவை அன்பை குறித்து நாம் தியானித்தோமானால் நம் கண்களிலே தாரை தாரையாக தண்ணீர் வரும். எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறாரே, ஒரு பாவமும் அறியாதர் எனக்காக சிலுவைக்கு போயிருக்கிறாரே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, 34 வசனத்தை நாம் வாசிப்போம். ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். ஆமென். 33 வாசிங்க ஒரு நிமிஷம். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். தாம் இன்ன விதமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்தும் இப்படி சொன்னார். அப்ப இங்க அவர் சொல்றாரு, நான் இப்படித்தான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இப்படித்தான் மரிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்ட பிறகு உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, இப்பதான் அந்த வசனம் 34 வருது. அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அவரை பார்த்து? ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோமே. அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார், இந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோமே. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நீ என்ன சொல்ற? நான் மரிச்சு போயிருவேன்னு சொல்ற, நான் சிலுவைக்கு போயிருவேன்னு சொல்ற. அப்படி அப்ப யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மனுஷகுமாரன் யார் என்று கேட்கிறாங்க. வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை. தானியேல்
ஏழாவது அதிகாரம் வசனம் பதினான்கு. தானியேல் ஏழாவது அதிகாரம் வசனம் பதினான்கு. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க. ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று சுவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நாங்கள் கேட்டிருக்கிறோமே. அப்ப அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வசனம் தானியேலுடைய வசனம் சொல்லுகிறது போல, அவருடைய கர்த்தத்துவம் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது, ராஜ்யமும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்கல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் அவரை நோக்கி சொல்றாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அப்படி இருக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க சொல்ற இந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னு இயேசுவை கேட்கிறாங்க. அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க மறுபடியும் சொல்றாங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதே வசனம் எசேக்கியேல நீ எடுத்துக்கொள்ளுங்க, 35-37 அதிகாரம் வசனம் 25 பார்ப்போம். இதே வசனம்ல பார்ப்போம் நம்ம, 37 அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார். இங்க எழுதி இருக்கிறது சொல்றாங்களா, இதான் சொல்றாங்க. அப்ப என்றென்றைக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த குமாரன் தான் எங்களுக்கு தெரியும், இது எந்த குமாரன் அப்படின்னு ஜனங்கள் கேட்கிறாங்க. ஜனங்கள் இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. எசாயா 9:7 வசனமும் அதுதான் சொல்லுகிறது. நீங்க எடுத்ததை வாசித்து பாருங்க, எசாயா 9:7 வசனம். அதுலயும் அப்படித்தான், அந்த ராஜ்யம் கர்த்தத்துவம் மகிமையான கர்த்தத்துவம். அப்ப நீ சொல்ற மனுஷன் யார், நீ சொல்ற மனுஷன் யார் அப்படின்னு இயேசுவை நோக்கி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இந்த மனுஷகுமாரன் யார், இவர் மரணத்துக்கு போவாரா, இவர் மரித்து போவாரா? இன்றைக்கு எல்லாருக்கும், எல்லா சீஷர்களுக்கும் அது ஒரு சந்தேகமா இருந்தது. ஏன்னா இவர் தான் ராஜரீகம் பண்ணக்கூடிய ராஜா, இவர் தான் என்றென்றைக்கும் அரசர் ஆளுகிறவர், இவருடைய மரணத்திற்கு முடிவு இராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவங்க நம்பி இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள பயம் இல்லை முதலாவது. ஏன்னா இயேசு ஒருவர் இருக்கிறாரு, இதுதான் ராஜா, இவர் தான் யூத ராஜ சிங்கம், இவருடைய ஆட்சி தான் என்றென்றைக்கும் இருக்கும். ஆனா இவங்க சொல்லுகிறது தான், இதுதான் ஜனங்கள், இதுதான் சாத்தானு நம்பி இருந்திருக்கிறான். ஆனால் இயேசு ஒருவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர் தெல போகிறார் என்பதை மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு புரியல, அந்த ஜனங்களுக்கு அது புரியல. இவர் எந்த ராஜாவை குறித்து சொல்றாரு, நமக்காக ஒரு யூத ராஜா, அல்லேலூயா, நமக்காக மறுபடியும் மரணத்திலிருந்து ஜெயமாக போகிற ராஜாவை குறித்து இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதான் அவருடைய பாடுகளை குறித்து அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 35 வசனத்தை வாசிங்கம்மா, அதே யோவான் 12:35. அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஹல்லேலூயா. இருளிலே நடக்கிற மனுஷன் தான் போகிற இடம் இன்னதென்று அவன் அறிய மாட்டான். ஏன்னா அவன் இருளிலே நடக்கிறான், வெளிச்சம் இருக்காது. அங்க இயேசு சொல்றாரு, இயேசு மறுபடியும் அந்த வசனத்துல சொல்றாரு, ஒளி உங்களிடத்துல இருக்கையில் நீங்கள்
இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், ஒளி உங்களிடத்தில் இருக்கும். ஆமென். போதும், இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த ஒளியானது உங்களிடத்துல இருக்கும். பிறகு இந்த ஒளியை, இந்த ஒளி போயிட்ட பிறகு இருளில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு, அல்லேலூயா, இருளில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஒளி உங்களிடத்தில் இருக்கையில் நடவுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஒளியை எந்த இருளும் மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 1வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 4வது வசனம் வாசிக்குமா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. 5வது வசனமா? உட்கார்ந்த இடத்துல வாசிங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். இந்த ஒளி எப்படி பிரகாசிச்சா? இந்த ஒளி மட்டும்தான் இருளிலே பிரகாசித்ததா? அல்லேலூயா. வேற எந்த ஒளியும் இருளிலே பிரகாசிக்க முடியாது. ஆமென். எந்த ஒளியுமே இருளிலே பிரகாசிக்க முடியாது பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த ஒளியை இருள் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். அல்லேலூயா. வசனம் 7 பாருங்கம்மா. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆமென். இது யோவான் ஸ்நானகனை குறிக்குது. அவர்தான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. வசனம் 8 பாருங்கம்மா. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து ஆமென் சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தவன். அந்த ஒளியை குறித்து அவர் சாட்சி கொடுக்க வந்திருக்கார் யோவான் ஸ்நானகர். அல்லேலூயா. வசனம் 9 பாருங்கம்மா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாயிருக்கிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், ஆமென், இந்த உலகத்துல எந்த மனுஷன் தோன்றினாலும் கூட அந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. எந்த ஒளியும் பிரகாசிக்க பண்ணும். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் பாவத்தில் இருப்பானால், அந்த மனுஷன் இருளில் இருப்பானால், அந்த மனுஷனை ஒளிக்கு கொண்டு வருகிற வெளிச்சம் அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு நமக்கு ஒளியாக வந்திருக்கிறார். நம்மை ஒளியில் பிரகாசிக்கும்படி இருளில் அகப்பட்டிருந்த நம்மை, பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஒளியை பார்த்தும் அந்த ஒளியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்லை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தில் கர்த்தர் நம்மை உலகிற்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் உண்டாக்க வந்திருக்கிறார். அந்த ஒளி நம் மீது வரும்போது எந்த இருளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 4 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 4 வசனம் 6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். யார் எங்களுக்கு நன்மை காட்ட முடியும் அப்படின்னு அநேகர் சொல்றாங்க. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவருடைய முகத்தின் ஒளி தான் நம்ம மீது பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது போல, யாருமே எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். யார் எங்களுக்கு நன்மை காமிக்க முடியும் அநேகர் சொல்லலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளி தான் நம் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழி 15வது அதிகாரம் வசனம் 30. நீதிமொழி 15 வசனம் 30. கண்களில் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும்,
நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அல்லேலூயா. கண்களின் ஒளி என்ன செய்யுமா? இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்றைக்கு நம்ம கேட்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நற்செய்தி தான் நம்ம எலும்புக்கு புஷ்டியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இயேசு ஆண்டவர் இந்த உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறார். நாம் அந்த ஒளியிலே பிரகாசிக்கிறோம் என்று சொல்லி இருளிலே நடமாடக்கூடாது. அல்லேலூயா. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, ஒளியானது இந்த உலகத்திற்கு வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்பினார்கள். பிரியமான தேவ ஜனமே, இந்த ஒளியான இயேசு இந்த உலகுக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? இந்த பரிசுத்த வாரத்தில் நம்மளுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? இதுதான் அங்கே வசனம் சொல்கிறது. ஒளியானது இந்த உலகுக்கு வந்ததை பார்க்கிலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறதே. அதுதான் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப இயேசு ஆண்டவர் இந்த உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஒளியை பார்க்கிலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்குமே. ஆனால் இந்த பரிசுத்த வாரத்தில் நம்மளுடைய பொல்லாத கிரியைகள் இருக்குமே. ஆனால் அந்த பொல்லாத கிரியைகளை சாகடிப்போம். அல்லேலூயா. அந்த பொல்லாத கிரியைகளை விட்டு நாம் விலகுவோம். அதை தான் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உலகிற்கு ஒளியிலே வந்திருக்கிறேன். இந்த ஒளி போன பிறகு இருள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம இருளுக்கு இடம் கொடுத்தோம்னாக்க அந்த இருள் நம்மளை மேற்கொண்டுறோம். அல்லேலூயா. அப்போ நாம் இருளிலே நடவாதபடிக்கு ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும். 20வது வசனம் வாசிங்கம்மா. அதே 3:20 வாசிங்கம்மா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்றைக்கு பொல்லாங்கு செய்கிறவன் எப்படி இருக்கிறான்? வசனம் சொல்கிறது, இன்றைக்கு பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் இருளை ஒளியை பகைக்கிறான். ஆமென். பொல்லாப்பாக நினைக்கிறவன், பொல்லாத சிந்தை உடையவன், கெட்ட எண்ணம் கொள்கிறவன், கெட்ட காரியத்தில் ஈடுபடுகிறவன் ஒளியை வெறுக்கிறான். இன்றைக்கு நாம் இயேசுவை வெறுக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இயேசுவை அண்டுகிற பிள்ளைகளாக, இயேசுவின் இடத்துல அந்த ஒளியின் இடத்துல வர பிள்ளைகளாக தான் நாம் இருக்க வேண்டும். அதான் இந்த பரிசுத்த வாரத்தில் கர்த்தர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக அழைக்கிறார். இருளிலே வாழாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அம்மா வசனம் 21 வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்பட்டிருக்கிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா. சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்குள்ளாக அவனுடைய கிரியை, அவன் சத்தியத்தின்படி செய்கிறான். பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் வேதத்தின் சத்தியத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வோமே. ஆனால் நாம் இருளை பெருக்கிற பிள்ளைகளாக, இருளான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு அந்த ஒளியின் இடத்துல வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்த வாரமாக இருக்கிறபடியினால நம்ம இடத்துல என்ன தவறான குண அதிசயங்கள் இருக்கிறது? என்ன காரியங்களை நாம் விட்டு விலகணும்? எது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம்? எது இருளை நமக்கு அழைத்து போக, இருளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எதை கொண்டு போகிறதோ அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து என்னோடு கூட யோவான் 8வது அதிகாரத்தை பார்ப்போம். யோவான் 8:12. இன்னும் ஒளியை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபம் செய்வோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்,
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், இன்றைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், நான் இயேசுடைய மகன், நான் இயேசுடைய மகள் என்று சொல்லி இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இருள் நம்மை பாவத்திற்கு அழைத்து போய்விடும். அந்த இருள் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அந்த இருள் சாத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அந்த இருளை விட்டு நாம் வெளியேறுவோம். ஆமென். இயேசு என்ற ஒளிக்குள்ள நாம் வருவோம். யோவான் 9:5 பாருங்கம்மா. அதே யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நாம் எல்லாரும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு உலகமென்ற உனக்குள்ள இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு என்கிற தேவன் உனக்குள்ள ஒளியாக இருக்கணும். அப்பதான் இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இருள் நம்மை ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆமென். யோவான் 12:46 பார்ப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு, இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்திற்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. என்னில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் இடத்துல விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் இருளிலே இருப்போமே ஆனால் நாம் பொய்யன். நல்லா என்னை கேளுங்க. இருள் என்று சொல்கிறது பிசாசுக்குரிய காரியங்கள். பிசாசுக்குரிய காரியங்கள் எல்லாம் இருளிலே தான் நடக்கும். பாவம் இருளிலே தான் நடக்கும். அல்லேலூயா. நீ ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும்னாக்கா இயேசுவை ஒளியில, இயேசுவை உன்னுடைய இரட்சகராக, இயேசு என்னுடைய ஒளியாக வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்ப இயேசு உனக்குள்ள வெளிச்சமாக வந்துட்டார்னாக்கா இருள் உன்னை விட்டு அகன்று போயிடும். ஏன்னா இயேசு என்கிற ஒளி உனக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். 2 Corinthians 6 பாருங்க. 2 Corinthians 6:14 அதை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னு சொல்றார் ஆண்டவருங்க. அதுல மேல அந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. 2 Corinthians 6:14 அக்கா மறுபடியும் வாசிங்க. அது அந்நிய நுகத்திலே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களா? அந்நிய நுகத்துல அவ்விசுவாசிகளோடு நம்ம பிணைக்கப்படக்கூடாது. ஆமென். திருமணங்கிற காரியத்துல போய் நம்ம அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை இருளில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பரவாயில்ல, ஒரு நேரம் தானே, அதையும் கும்பிட்டுக்கலாம் இதையும் கும்பிட்டுக்கலான்னு நம்ம கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ள ரொம்ப இருக்குது. இப்ப காலையில சர்ச்சில் திருமணம், மாலையில கோயிலில் திருமணம். இது கர்த்தருக்கு அருவறுப்பானது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதை நீ மறந்துடாத. அல்லேலூயா. அதே 2 Corinthians 11:14 வாசிங்கக்கா. ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அல்லேலூயா. ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனை தரித்து கொள்வானே. அவன் ஒளி அல்ல, ஆனால் ஒளியின் தூதனை தரித்து கொள்வான். அது ஆச்சரியம் அல்ல. நீ நினைச்சிடாத, அந்த பிள்ளையை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம், அந்த பையனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம், பரவாயில்ல நான் இண்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு நினைச்சிடாத. வாலிப மகனையும் மகளையும் தம்பி தங்கச்சி கத்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளையும் அனுமதிச்சிடாதீங்க இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது இது ஆச்சரியமானது அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனை தரித்து கொள்ளவனாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய
வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவனாக இருக்கிறானே. அவனும் ஒளியை போல இருப்பான், ஆனால் அவன் ஒளி அல்ல. அவனோட லேசாக தள்ளி இருளுக்கு கொண்டு போயிடுவான். பிரியமான தேவ ஜனமே, இந்த பரிசுத்த வாரத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாக வாழ ஒப்புக்கொடு. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன், டைம் எடுக்குது, நான் முடிக்கிறேன். 1 யோவான் 1:1 வாசிப்போம். அதில் ஒரு 3 வசனங்கள் இருக்குது, ரொம்ப கவனமாக வாசித்து இந்த பரிசுத்த வாரத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள எந்தெந்த இடத்துல என்னுடைய பலவீனங்கள் காணப்படுகிறதோ அந்த இடத்துல என்னுடைய பரிசுத்தத்தை நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் கர்த்தருடைய ராவ் போஜனத்திலே பங்கு கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். 1 யோவான் 1:7 பாருங்கம்மா. அவர் ஒளியில் இருக்கிறது போல ஆமென், நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒளியிலே நடப்போமானால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. கடைசியாக 2 கொரிந்தியர் 2:8, 9, 10 முதல் 8 ஒரு வசனத்தை பார்ப்போம், பிறகு 9, 10 பார்த்து நம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:8, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமா, நீங்க 1 யோவான் 2 வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 2:9-8 வாசிக்கிறீங்க. 1 யோவான் 2:8 நான் 1 கொரிந்தியர் சொல்லிட்டேனா, மன்னிச்சிருங்க. நான் 1 யோவான் 1 யோவான் 2:8 மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போயிருச்சு, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்குது. அக்கா 9 வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப ஒளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய சகோதரை நம்ம பகைத்தோமானால் நம்ம இருளில் இருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது. அப்ப சபைக்கு வருகிற ஒரு சகோதரனை பகைத்தீரானால் இருளில் இருக்கிற. பிரியமான தேவச்சனமே, இந்த பரிசுத்த வாரத்துல ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய, ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்ப நம்முடைய சகோதரன் இடத்துல அன்பு கூற உன்னை அழைக்கிறார். அப்பதான் நீ ஒளியின் பிள்ளையாக வாழ முடியும். அல்லேலூயா. அக்கா வசனம் 10 வாசிச்சிருங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறாரு. இந்த கடைசி காலத்தில் அவர் சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளின்னு சொல்றாரு. நாம் இன்றைக்கு தியானித்த இந்த 12 வசனம் முழுவதிலும் நாம் பார்த்திருக்கிறோம் இயேசு எப்படி இந்த உலகிற்கு ஒளியாக வந்தார் என்று சொல்லி. வசனம் 36 பாடித்து முடிப்போமா? யோவான் 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. ஒளியின் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்களும், ஒளியின் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறீர்கள் என்றால் நாம் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருப்போம். இந்த பரிசுத்த வாரத்தில் பிரியமான தேவ ஜனமே, இயேசு நம்மை அழைக்கிறார். ஆமென். நாம் இன்றைக்கு தியானித்த யோவான் 12 அவர் சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது அவர் பச்சமாய் நம்மை இழுத்து கொள்கிறார். ஆமேன். இயேசு எப்படி இந்த உலகிற்கு ஒளியாக வந்தாரோ நாமும் ஒளியிலே வாழ
ஒளியிலே பிரகாசிக்கிற பிள்ளைகளாக வாழ கட்டாய முயற்சி செய்யணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. இருளின் பிள்ளைகள் அல்ல. இருளுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் இருளை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மும் நம் இயேசுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா இருளின் மக்கள் அப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்தில் பிரியமான தேவ ஜனமே, இயேசுவை போல நம் உலகிற்கு ஒளியாக இருப்போம். இயேசு எப்படி உலகிற்கு ஒளியாக, இயேசுவை பார்க்கிறவர்கள் ஒளியிலே பிரகாசித்து போல உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் ஒளியிலே பிரகாசிக்கணும். உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். நாம் நடமாடுகிற நிருபம் என்று பவுல் சொல்கிறது போல, இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நாம் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை ஒளியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வாரத்தில் பிரியமானவர்களே, இயேசுவை போல ஆமேன். எப்படி இயேசு உலகத்தில் இருந்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாரோ, அதே போல உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் உலகத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எந்த இருளும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த இருளும் என்னை ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏனால் இருளை மேற்கொண்ட மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்கிறது. இருளை மேற்கொண்ட மெய்யான இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அவரை இருள் மேற்கொள்ள முடியவில்லை. யோவான் ஒன்று சொல்கிறது போல, எந்த இருளிலும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உன்னை சுத்தி இருக்கிறவங்க இருளில் இருக்கலாம், ஆனால் நீ ஒளியில பிரகாசிப்பாய். ஏனால் இயேசு என்கிற ஒளி உனக்குள்ள வரும் பொழுது, இயேசு என்கிற ரவுபோஜனத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பந்தியில நீ அமரும் பொழுது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தரே, நாங்கள் உமை சோதரிக்கிறோம். பரலோக ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு நீர் ஒளியாக வந்தீரே ராஜா. அப்பா, சிலுவைக்கு போறதற்கு முன்னதாக ஒளியிலே வாழ எங்களை அழைத்திருக்கிறீரே. அந்த ஒளியிலே நாங்கள் பிரகாசிக்கும்படியாக, அப்பா அந்த ஒளியிலே இந்த பரிசுத்த வாரத்தில் நாங்கள் வாழும்படியாக, எங்கள் சகோதரர்களை நாங்கள் அன்பு செய்யும்படியாக, அப்பா ஒளியிலே வாழ்கிறோம் என்று சொல்லி என் சகோதரன் நான் பகப்பேயானால் நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பா அப்பா, நான் ஒளியிலே வாழ்கிற பிள்ளையாக என்று சொல்லி என் சகோதரனை நான் முட்டாள் என்று சொல்வேன் என்றால் நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் சகோதரனை நேசிக்கவும், என் அயலானை நான் நேசிக்கவும், என் மனைவியை நான் நேசிக்கவும், என் பிள்ளைகளை நான் நேசிக்கவும், என் பெற்றோர்களை நான் நேசிக்கவும். கத்திருந்த நாளிலே எனக்காக சிலுவைக்கு போனீங்களா ராஜா, எனக்காக உயர்த்தப்பட்டீங்களா அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கத்தர் பெரிதான காரியங்கள் எங்களை வாழ்க்கையில செய்யுங்க. இன்னும் அதிகமாய் மீஞ்சுமாய் இருக்கிற நாட்கள்ல கத்தர் முற்றுமாய் இன்னும் பரிசுத்தத்துக்கு என்று நான் என்னை ஒப்பு கொடுக்க, இன்னும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கத்தர் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில், இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.